நமக்கு எதிரிகள் வேற யாருமே கிடையாது, நம்ம தான் நமக்கு நாமளே தான் எதிரி, நமக்கு நாமளே தான் சண்டை போடணும். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் நம்ம தூக்கி பிடிக்கிறோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு அமைக்க பிடிக்கிறோம். அந்த வேலையை தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே நல்ல நிலைன்னுட்டு ஒரு நிலையே கிடையாது. எல்லா நிலையுமே இயற்கையான நிலை தான். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ட்ரிகர் ஆயிடுது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் மகிழ்ச்சி வரலாம், பயம் வரலாம், கோபம் வரலாம், பயம் என்னெல்லாமோ வரலாம். இப்படி எல்லாமே மொமெண்ட் இருக்கும், முன்னால் மாதிரி வந்துட்டு போயிடும். செயற்கைங்கிறது புறம் சார்ந்தது, புறம் சார்ந்தது செயல் சார்ந்தது, அது செயற்கை தான். அங்கே நீங்கள் செய்ய தான், அதான் நமக்கு செயற்கைக்கான இடம், அதுதான் அந்த இடத்துல செயற்கையாக என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஏதோ ஒரு காரணங்களுக்காக சில யோகா பண்ணலாம், உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்காக யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஞானங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதுங்க, ஒன்றும் பண்ண தேவையில்லை, இயற்கையாக விட்டுட்டா போதும். ஏன்னா அங்கே வந்து எல்லாமே ஒரு ஒரு ஆறை வந்து பாட்டுக்கு உட விட்டுட்டோம்னு சொன்னால் அதில் சேர்ந்த அழுக்கு எல்லாத்தையும் அப்படியே அடிச்சுட்டு போயிடும். இது ஒரு அமானுஷ்யமான விஷயமே கிடையாது. ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ணி அந்த சாதனையுடைய விளைவாக இது அடையிறதுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு எஸ்எஸ்எல்சியோ ப்ளஸ் டூவோ ஹையஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் எத்தனை புக்கில் படிக்கணும், என்னெல்லாம் படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், என்னென்ன எல்லாம் கேட்கலாம். ப்ளஸ் டூவில் ஃபெயிலாகிறதுக்கு என்ன பண்ணணும்? அதான் இப்போ நாம் ஃபெயில் ஆகிறதுன்னு சொல்கிறோம், ஒன்றும் பண்ண வேண்டாம், ஃபெயில் ஆயிருங்கன்னு சொல்கிறோம். இல்லை நான் சாதிச்சு தான் தீர்வேன்னு சொன்னால் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணும். சண்டைங்கிறது யாரோட இல்லை, நம்மளுக்கு நாமளே சண்டை போடுறதும். ஒரு சராசரி மனிதன் வந்து என்ன சொன்னால் அவனுக்கு அவனே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். நமக்கு எதிரிகள் வேறு யாருமே கிடையாது, நம்ம தான் நமக்கு நாமளே தான் எதிரி, நமக்கு நாமளே தான் சண்டை போடணும். நான் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் நம்ம தூக்கி பிடிக்கிறோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு அமைக்க பிடிக்கிறோம். அந்த வேலையை தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபெயில் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது, நேச்சுரலாக ஃபெயில் ஆகிரும். இங்கே சரணாகதிங்கிறது அதுதான், ஞானம் லிபரேஷனுங்கிறதுல அதுதான். அது இயற்கையாக இருக்குது, நமக்கு இங்கே வேலை இருக்கு இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் என்னத்தை ஒன்று பண்ணி டார்ச்சர் பண்ணி நமக்கு நாமளே சண்டை போட்டுட்ருக்கோம். இப்போ எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஓடு ஓடினு ஓடி எங்கேயோ ஒரு இடத்துல கீழே விழுந்து படுத்துடுறாங்க. இப்போ நம்ம படுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உட்கார்ந்துருக்குறோம், படுக்கிறதுக்கு நம்ம அப்படியே சாஞ்சாக படுத்துடலாம். இல்லை ஓடு ஓடினு ஓடணும்னு சொன்னால் இடறி விழுந்து படுத்துடலாம். இப்போ எல்லா ஞானிகளும் அப்படி தான் ஓடி இடறி விழுந்து படுத்துது தான். ஒரு சாதாரண மாற்றம் அது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதில் தான் திருப்பன்முனை அமையுது. ஆனால் நிறைய ஞானிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணினதுக்கு விளைவாக என்ன இல்லாமல் வந்ததுனால அப்புறம் பழையபடியும் அவங்க வந்து சில தியானங்கள் பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி உபதேசங்கள்லாம் பண்ணி அது பழையபடி இன்னும் ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்திடுறாங்க. அதெல்லாம் நல்ல எஃபெக்ட் இருக்குது, அந்த எஃபெக்ட்டுக்காக தியானம் பண்ணுறது வேறு, ஞானத்துக்காக லிபரேஷனுக்காக தியானம் பண்ண வேண்டியது அது வந்து சம்மந்தமே இல்லை. இது வந்து வடக்கு தசைனா தெற்கு தசை, ரெண்டும் ஆப்போசிட் போலில் இருக்குது. தியானத்துக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது எதையோ செய்து எதையோ அடைகிறதுங்கிற மாதிரி. இங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா போதும். இயற்கையான மாற்றம் தானாக நடக்கும். இப்போ இதுலேயுமே நான் சொன்னால் நம்ம அடுத்த ஈவினிங் செஷனில் வந்து அகம்னா என்ன, புறம்னா என்ன, அகத்தில் நம்ம என்ன பண்ணணும், புறத்தில் என்ன பண்ணணும். புறத்தில் நம்ம எல்லா வேலையும் பண்ணலாம், அகத்தில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அதனால் அகம்னா என்ன, புறம்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோம், பிரித்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக போயிடும். ரெண்டையும் கிளப் பண்ணி போட்டுட்டோன்னு சொன்னால் அங்கேயும் பிரச்சனை தான் வரும். எது அகம் எது புறம்னுட்டு பிரித்து பார்க்க தெரிஞ்சால் சுலபமாக இருக்கும். அதே மாதிரி யோகா வேறு, ஞானம் வேறு. யோகாவையும் ஞானத்தையும் பிரிச்சிட்டோன்னு சொன்னால் ரெண்டும் சுலபமாக போயிடும். ரெண்டையும் கிளப் பண்ணால் இதை ஒன்று செய்யணும்போ செய்ய வேண்டாமோ எல்லாம் மாற்றி மாற்றி ஒன்றுக்கு ஒன்றும் சுயமுரண்படாயிரும். அதனால் வந்து ஞானம் என்றால் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம அகத்தளவில் நம்மளை டிசைன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, அவ்வளோதான். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே தான். இங்கே நல்ல நிலைன்னுட்டு ஒரு நிலையே கிடையாது, எல்லா நிலையுமே இயற்கையான நிலை தான். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ட்ரிகர் ஆயிடுது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் மகிழ்ச்சி வரலாம், பயம் வரலாம், கோபம் வரலாம், பயம் என்னெல்லாமோ வரலாம். இப்படி எல்லாமே மொமெண்ட் இருக்கும், முன்னால் மாதிரி வந்துட்டு போயிடும். நம்ம அதை சரி பண்ணி நல்ல நிலையில் வச்சுக்கிடணும்னு சொல்லி நமக்கு எந்த கடமையுமே கிடையாது. நமக்கு எல்லா கடமைகளுமே நம்ம செய்ய வேண்டிய செயல்களில் இருக்குது.
நம்மளை பொறுத்தல நமக்கு எந்த கடமையும் கிடையாது. நம்ம இயற்கையாக இருக்கிறது தான் நம்முடைய கடமை, நேச்சுரலாக இருக்கிறது தான் நம்முடைய கடமை. நம்மளை ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிடணும்னு சொல்லி நமக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. ஞானம் அடையணும்னுட்டு சொல்லி லிபரேஷனில் இருக்கணுங்கிற பொறுப்பு கூட நமக்கு கிடையாது. புரிஞ்சுக்கிட்டான்னா அது தானாகவே இருக்கும், இயற்கையாகவே அமைஞ்சிரும். ஞானமும் இயற்கையாக இருக்கும், லிபரேஷனும் இயற்கையாகவே இருக்கும். அதனால் இங்கே என்னன்னு சொன்னால், இங்கே வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நமக்கு ஒரு வேலையுமே கிடையாது. உங்களை பொறுத்த அளவில் உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு அசைவுமே இயற்கையானது, உங்களுடைய ஒவ்வொரு சுவாசமுமே இயற்கையானதுங்கிற மாதிரி நீங்கள் இயற்கைக்கு போயிருங்க, அவ்வளோதான். உங்களை செயற்கையாக்குறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாதுங்க. செயற்கைங்கிறது புறம் சார்ந்தது, புறம் சார்ந்தது செயல் சார்ந்தது அது செயற்கை தான். அங்கே நீங்கள் செய்ய தான், அதான் நமக்கு செயற்கைக்கான இடம். அதுதான் அந்த இடத்துல செயற்கையாக என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஏதோ ஒரு காரணங்களுக்காக சில யோகா பண்ணலாம், உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்காக யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஞானங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதுங்க, ஒன்றும் பண்ண தேவையில்லை, இயற்கையாக விட்டுட்டா போதும். ஏன்னா அங்கே வந்து எல்லாமே ஒரு ஒரு ஆறை வந்து பாட்டுக்கு உட விட்டுட்டோம்னு சொன்னால் அதில் சேர்ந்த அழுக்கு எல்லாத்தையும் அப்படியே அடிச்சுட்டு போயிடும்.